ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவை நம்ம வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸோட மெட்டீரியல் ஃபாண்ட்லிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோஸை நம்ம அலைட் மோஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் நேரத்தில் எடிட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணலை அப்படின்னா நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வந்து டக்குன்னு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7.1 தான். டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. எக்ஸ்எம்எல் ஃபைல்லாம் வேறு லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸை நம்ம வந்து எடிட் பண்ணலாம். எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த பிளேஸில் உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய சாங்கோட ஃபஸ்ட் லைனை இந்த உங்களோட ப்ராஜெக்ட் நேமாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 4:5 ரேஷியோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டாக வந்து பிளாக் கலராக செட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா? இந்த பிளேஸில் இமேஜ் அண்ட் வீடியோ, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வரும். இதில் வந்து வியூஆரில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இமேஜ் வந்து ஒரு இமேஜை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜ் தான், ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணாலே போதும், ஈஸியாக ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் இருக்குது, அதை வந்து ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக 4:5 ரேஷியோக்கு கரெக்டாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டியூரேஷனை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இப்படி வரும், இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய செகண்ட் வந்து டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அதில் போய் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக ஒரு 10 செகண்ட் மட்டும் நான் க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். இந்த இதில் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கட் பண்ணியாச்சு, 10 செகண்ட்க்கு கரெக்டாக க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா லிரிக்ஸ் மேக் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் லிரிக்ஸோட ஃபஸ்ட் லைன் எழுதுறேன், ஏன்னா வந்து அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு லைனை மட்டும் எழுதுறேன், ஓகேவா? ஓகே, ஒரு லைன் எழுதிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட ஃபாண்ட் அலைன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து சென்டருக்கு செட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும், ஃபீட் சேஞ்ச் பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணணும், இதில் இருக்க எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கலரை வந்து ஒயிட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபாண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து லிரிக்ஸோட எல்லாமே செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம டியூரேஷன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறோம். டியூரேஷன் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாங் செட் பண்ணணும், அப்போ தான் எதில் வந்து கட் ஆகுறது எல்லாமே தெரியும். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆடியோவில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட ஆடியோ சாங் இல்லை, வீடியோவாக தான் நான் எப்போவுமே கன்வெர்ட் பண்ணுவேன். வீடியோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நான் வந்து வீடியோவை செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சாங் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை அப்படியே டெலிட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து சாங் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. இந்த சாங்கையும் நான் சவுண்டு கம்மி பண்ணி வைப்பேன், ஏன்னா வந்து வாய்ஸ் கேட்காது, சாங் தான் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இனி வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், ஓகேவா? ஓகே, இதில் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா வந்து கரெக்டாக அந்த லைனை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ண ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி அதே மெத்தடில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ளிட், ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம், சூப்பரான எஃபெக்ட் தான். கீழே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்கும் கிடச்சிரும், நீங்கள் வந்து
அதையும் பார்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, அதில் நம்ம என்ன ஆப்ஷன் செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்ப் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் எக்கச்சக்கமான எஃபெக்ட் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பிள் இந்த ஆப்ஷன் தான். இது வந்து இந்த பிளேஸில் இருக்கும் நாலாத்த எஃபெக்ட். ஓகேவா, அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இப்படி இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் எல்லாமே நம்மளாட்டு செட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ அனிமேஷன் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இந்த பிளேஸில் வந்து ஹர்சர் அந்த லைனை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து 20 இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கம்மி பண்ணுறது மாதிரி தான் வரும். 7.8 நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 7.10 நம்ம செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுவும் 0.25 இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு 13-14 செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இருக்குது. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ அனிமேஷன் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கீ இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து 0.00 இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.22. ஓகேவா, ஒரு 28 நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதோட லாஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு வந்துருங்க. லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு அதுலேயும் ஒரு கீ செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸில் மைனஸ்க்கு கொண்டு வந்துருங்க. ரொம்ப மைனஸ்க்கு கொண்டு வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் செகண்ட் தான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறனால ஒரு -10.9 நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட்க்கு கொண்டு வரீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட -20 கொண்டு வந்துருங்க. ஓகேவா, நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக வேணுமோ அதை தக்கன நீங்கள் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து 0.30 இருக்குது. அதை நீங்கள் வந்து 80 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். நீங்களே ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பக்காவாக நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். 3 dots இருக்குது. காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லிரிக்ஸில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லிரிக்ஸுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டோம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். லிரிக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மூவாகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூவில் இருக்க -8 இருக்க நம்ம வந்து கிட்டத்தட்ட -2 கிட்ட கொண்டு போனோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து டியூரேஷன் நம்மளுக்கு கம்மி. லிரிக்ஸோட சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 செகண்ட்க்கு தான் வருது. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா -2 அந்த சம்திங்கில் எல்லாம் கொண்டு போயிடலாம். இப்போ வந்து 2.7 நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த கரெக்டாக வந்து பேக்ரவுண்டுக்கும் இந்த லிரிக்ஸ்க்கும் கரெக்டாக கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளான மெத்தட் தான். எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு 3 dots கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லிரிக்ஸில் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணால் போதும். பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணால் போதும். இதில் எல்லாம் நம்ம வந்து எந்த ஃபேஸ் எந்த வேல்யூமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நார்மலாக நீங்கள் எப்போவுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது போல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சாங் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி முடிச்சுட்டு 1 time நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்கள் லோகோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பக்கவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். லாஸ்ட்டில் வந்து சேவ் கேக்கும். நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வந்து வீடியோஸில் பார்க்கலாம்.